తమాంజలయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యవచ్చిదవదాంబుజైవ్వరుక్మవ్యామోహతస్థితరాణి తృణాయి మేనే అస్మద్గురోర్భగవతో సుధుకసింధోః కామానుజస్సు చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణవేదికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్మబోధం త్రయ్యంకదేశికయతీంద్రశతాదిమూర్తిం గోపాలదేశికశిఖామణిమాశ్రయామః. అఖిలభువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతిగలివినాశధ్వాంతసిగ్మాం సుజాలే నిరవధికరుణాబ్ధౌ వేదచూడా గురు మే భవతు పరమభక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்துல திவ்யமான வைபவங்கள் அநேகம் அடங்கி இருக்கு. கிரந்தங்கள் மூலம் தேசிகனை நமக்கு உபகாரம் பண்ண வைக்கிறோங்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல் பெரிய அளவுல சம்பிரதாய ரட்சணம் நடந்திருக்கு தேசியன் மூலமாக என்பது தெரியுது. இப்படி ஆனால் பகவத் அவதாரத்தை சொல்லும் போது பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி இவே இவே அப்படின்னு கண்ணனே சொல்றார். மூணு பிரயோஜனங்கள் இருக்கு. சாதுக்களை ரட்சணம் பண்ணணும், துஷ்டர்களை நிகிரகம் பண்ணணும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சுவாமி தேசிகன் அவதாரத்தில் இந்த மூணும் இருக்கு. சாதுக்களை ரட்சணம் பண்றது கிரந்தங்கள் மூலமாகவும் காலக்ஷேபம் மூலமாகவும், துஷ்டர்களை நிகிரகம் பண்றது சததூஷணி முதலான வாத கிரந்தங்கள்ல வாதம் பண்ணி அவாலையெல்லாம் நிகிரகம் பண்ணபடினால, ரக்ஷா கிரந்தங்கள்னாலே தர்ம சம்ஸ்தாபனம் பண்ற ரக்ஷா பண்றால் சம்பிரதாய ரக்ஷா பாஞ்சாலத்தர் ரக்ஷா அப்படின்னும் சச்சரித்திர ரக்ஷா அப்படின்னு ரக்ஷா கிரந்தங்கள் பண்ணியும், அது மாத்திரம் இல்லாமல் இதே போல சுதப்பிரகாசியை காப்பாற்றி கொடுத்து ஸ்ரீபாஷ்யத்தை காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னு போன பிரணாமத்தில் பார்த்தோம். ஸ்ரீபாஷ்யமும் சுதப்பிரகாசிக்கும் கீதா பாஷ்யமும் இதுவுமே சுவாமி தேசிகம் இல்லைன்னா இப்ப இல்லைன்னு ஆயிருக்கும். கீதா பாஷ்யத்துக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் தயாரிச்சிருக்கார், தாத்பரிய சந்திரிகா என்று பெயர். ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமான சுதப்பிரகாசியை காப்பாற்றி கொடுத்துருக்கார். ஆக இந்த கிரந்தங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு நல்ல அர்த்தத்தோட கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே தேசிகனுடைய ஒரு அவதாரம் தான். அதான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக வைஷ்ணவ தர்மங்களை எல்லாம் காப்பாற்றி கொடுக்கறதுக்காக சுவாமி தேசியன் அவதாரம். பெருமாள் அவதாரம் மாதிரி தேசிகன் அவதாரம் அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னா சந்தேகமே இல்லை, கட்டாயம் சொல்லலாம். என்ன சுவாமி தேசிகனே சொல்றார், எஸ்யாசௌ கஜதே கதாச்சித் அஜகத் பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய நாராயணா அப்படின்னு பெருமாள் நாராயணனே சில சமயம் ஆச்சாரியர்களா வந்து அவதாரம் பண்றான். பண்ணும்போது அஜகத் பூமா தன்னுடைய பிரபாவத்தை குறைச்சிடாம வந்து அவதாரம் பண்றாங்க. அச்சையான அவதாரம் எல்லாம் பிரபாவம் குறைஞ்சி போச்சுன்னு நினைக்காதோ, எதுவும் குறைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அவதார ரகசியம் மொத்தமே இருக்கு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயித்த துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே அதுல இருக்கு. ஆஹா, அதே மாதிரி ஒரு அவதாரம் இது. இதுல நம்ம பார்த்தது சுத பிரகாசிகா பூமோ ஏனாதோ பரிரட்சிதா பிரவர்த்திதாச்ச பாத்திரேஷு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம் அப்படின்னு சுதப்பிரகாசியை பொறுத்த வரைக்கும் கிரந்தத்தை காப்பாற்றி கொடுத்தார் என்ன ஒண்ணு, அந்த கிரந்தத்தை பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு ஒண்ணு. ஒரு கிரந்தத்தினுடைய இரட்சணங்கிறது ரெண்டு ரீதியிலையும் நடக்கணும். முதல்ல புஸ்தகம் இருக்கணும், ஓலைச்சோடி இருக்கணும். ரெண்டாவது ஓலைச்சோடி இருந்தா போறாது, அது பிரவர்த்தனம் இருக்கணும், அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும்படி இருக்கணும், அது சொல்லி கொடுக்கணும் நாலு பேருக்கு. இந்த ரெண்டு காரியமே பண்ணார் சுவாமி தேசி. சுதப்பிரகாசிகா பூமோ ஏனா ஆதவ் பரிரட்சிதா, முத முதல்ல ஒரே ஒரு சூரியன் அந்த சுதப்பிரகாசிக்கே ஒரே ஒரு காபி மாத்திரம் அந்த சுதப்பிரகாசியை காப்பாற்றி கொடுத்தார். பிரவர்த்திதாச்ச அதுக்கப்புறம் பிரவர்த்தனமும் பண்ண, அது இன்னொரு ஒரு ஓலையில எழுதி வச்சு அதோட காப்பாற்றியாச்சு அப்படின்னா போறாரு. அதனால அதான் பிரவர்த்தனம் பண்ணி அது காலக்ஷேபம் சொல்லி கொடுத்து அது இன்னைக்கு நமக்கு கிடைக்கும்படி பொறி பண்ணியிருக்கார் சுவாமி தேசிக்கு. அதனால அவருக்கு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம் அப்படின்னா துருஷ்காலுடைய படையெடுப்புனாலே
இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரும்போது ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ ரங்கநாதனை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கும். வைஷ்ணவர்கள் அனைவருக்குமே உயிருக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு. அப்ப அவரவர்கள் பெருமாளையே ரட்சிக்கணும் நாமோ அப்படின்னு அவர்கள் அதில் முனையும் போது ஸ்ரீ சுதர்சன சூரி அப்படிங்கிற சுதர்சன பட்டர் அருளி செய்த ரீதியிலே அவரை நியமம் சுதப்பிரகாசியை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் நியமனத்தை சிறசா வகிச்சென்று சுதப்பிரகாசியை காப்பாற்றி கொடுத்தார் சுவாமி தேசிகர். அதன் மூலம் ஸ்ரீபாஷ்யத்தை காப்பாற்றி கொடுத்தார் சுவாமி. இந்த வைபவங்கள் தான் இதுவரை பார்த்தோம். ஸ்ரீரங்கத்தை விட்டு ஸ்ரீகிருஷ்ணவர்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு, அங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அவெல்லாம் துஷ்கால் வந்து படம் எடுத்துட்டு சூறாவளி மாதிரி அங்க இருக்கிற எல்லா நோயும் இருக்கிற ஆட்டோவை கொள்ள எடுத்துதான் போயிட்டான். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல மறுபடியும் சில பேர் சேர்ந்தா பெருமாளுக்கு அங்கே இடத்துல இல்லை, அவர்களே ஒரு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு வரும்போது பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி அர்த்தநாதிகள் பண்ணிட்டு இருந்தா இந்த ரங்கநாதனை ஏலப்பந்து போனவர்கள்லாம் மகா ஸ்ரீகிருஷ்ணன் பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள்லாம் அப்படியே திருமாலிருந்து வருமான போய் அங்கே கொஞ்ச நாய் பூஜித்து அப்படியே கொஞ்ச நாய் பெருமாள் வந்து திருப்பதி திருமலை பக்கம் ஏறியிருந்தார் கொஞ்சம் வருஷம். சுவாமி தேசியம் சுதப்பிரகாசியை கையில் எடுத்திருந்து அப்படியே போனவர் மேலதேசத்துல மேலக்கோட்டை பக்கத்துல சத்தியாகாலம் அப்படிங்கிற ஊரில் ஏறியிருந்தார் அப்படின்னு ஐதிஹியம் சொல்றது. இப்போ பக்கத்திலே மேலக்கோட்டைங்கிற திவ்ய தேசம் இருக்கு. நவநவகு போகம் நாச நாராயணத்துவம் அச்சியமான திவ்ய தேசம் சுவாமி தேசிகன் அழகா மங்களாசாசனம் பண்ணக்கூடிய ஒரு திவ்ய தேசம். நவநவ பகு போகம் புது புது போகங்கள்லாம் நிறைய வந்து இந்த திருமான் பல்லாண்டு பல்லாண்டு ஆச்சரியமாக இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு பல்லாண்டு பாடுற ஸ்லோகம் சொன்னேன். அதே தவிர சங்கல்ப சூரியோதயத்தில் ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் இருக்கு. திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்லுவோம், மேலக்கோட்டை அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் கோயில் திருமலை பெருமாள் கோயில் ஆச்சுன்னா அடுத்தது நாலாவது இவருடைய இந்த திவ்ய தேசத்தினுடைய திருநாமத்தை சொல்கிற வழக்கம். சுவாமி எந்திரமானவர் ரொம்ப வருஷ காலம் எழுதியிருந்தார். இங்கே வேடிக்கை என்னன்னா எம்பெருமானார் காலத்திலையும் இந்த மாதிரி 34 ஸ்ரீரங்கத்தை விட்டு வந்தார். பராசர பட்டர் காலத்திலையும் 34 ஸ்ரீரங்கத்தை விட்டு வந்தார். கூடத்தாழ்வான் காலத்திலையும் 34 ஸ்ரீரங்கத்தை விட்டு வந்தார். சுவாமி தேசிகன் காலத்திலையும் 34 ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு வந்தார். இதுதான் ரங்கநாதன் பண்ற லீலை. இவரெல்லாம் விட்டு விட்டு வெளியில போனா அப்ப இவா மூலமா நல்ல நல்ல ஸ்தோத்திரங்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா ரங்கநாதன் பிரிஞ்சு போடுறா இல்லையா, ஒருத்தருடைய பிரீத்திங்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. நான் பிரிஞ்சு இருக்கும்போது தான் தெரியும், சேர்ந்து இருக்கும்போது தெரியாது. பெருமாள் விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது இவர்கள் கதறும் போது இவருடைய பக்திங்கிறது நல்லா தெரியும். அதனால்தான் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் பெருமாளே பிரி வைக்கிறார், பிரி வச்சு மூலமா சோதனங்கள்லாம் வரவழைக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ சுவாமி தேசிகன் மேலக்கோட்டையில சேவிச்சு அந்த பெருமாளை மங்களார சோதனம் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக இந்த திருநாமம் 790வது திருநாமம். யாதவா செலபத்ரா சாசனார்த்த யாதவாசனம் எதுகிரி, எதுகிரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணனை மங்களாராதனம் செய்ய யாத்திரை செய்து சோதித்தவர் என்று அர்த்தம். யாத்திரையாக போய் அங்க மேலக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருநாராயணன் அவனை மங்களாராதனம் செய்ய கிளம்பினவர் என்று அர்த்தம். உற்சவர் செல்ல பிள்ளை என்ற பெயர். அவருக்கும் ஸ்ரீபாஷ்யகாரருக்கும் எல்லாருக்கும் மங்களாசனம் பண்ற அந்த சுவாமி தேசிகன் பெருமாள் சிவன் நாராயணன் அப்படின்னே பிரசித்தம். லக்ஷ்மி கௌஸ்துப லக்ஷணே நவபுஷா வாசம் விளைவ ஸ்வயம் ஸ்வேதத்வீப நிவாசினாம் அதிசன்யே சந்தோஷம் அந்தர்முகம் வித்யா வீசி சஹஸ்ர சம்பிரம அமிலத் துக்தார்ணவாடம்பரே ஸ்தானம் சம்யமி சார்வபௌம விஜய ஸ்தானே விதத்தே விபுஹு. இது பெருமாள் இந்த ஸ்தானத்துல இருக்கார் திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்துக்கு பெருமாள்னால பெயர் கிடையாது, சம்யமி சார்வபௌம விஜயஸ்தானம் பகவத் ராமாஜினால் பெருமை இந்த திவ்யதேசத்துக்கு. ஏன்னா அவர் வந்து விஜயம் பெற்ற இடம் இது, ஸ்ரீரங்கத்தெல்லாம் தாண்டி இங்க வந்து அவருடைய விஜயம் நடந்த இடம்.
நிறைய வித்தைகள்லாம் செழிப்பா வளரக்கூடிய இடம். வித்யா வீச்சி சகசிரா அலை அடிக்கிற மாதிரி வித்தைகள் வந்து மேல மேல மோதர்தான். இன்னும் ஆனா கிட்ட சம்பிரம வீரதே துர்தார்ணவாடம் வரே ஸ்தானம் சம்யமி சார்வபௌம விஜயஸ்தானே. சம்யமி சார்வபௌமன் இத்திராஜர் அவருடைய விஜயஸ்தானத்துல இந்த ஸ்தானத்தை வைக்கிறாளாம். எந்த ஸ்தானம் அப்படின்னு கேட்டான்னா பெருமாள், பெருமாள் ஏழுக்கார் அப்படிங்கிற ஸ்தானத்தை வைக்கிறான். அதனால அந்த ஊர்ல எல்லா இந்துமானாலும் கூட சின்ன பிள்ளை எல்லாரையும் மங்களாசாசனம் பண்ணி இருந்தார் அப்படின்னு திருநாமத்தருடைய காரணம். அடுத்த திருநாமம் அபீதிஸ்தவ சஞ்சாதா பிரீதி ரங்கபுரி கதி ரங்க பிராபித ரங்கேஷ கோபனாரிய ஸ்திதி பிரியா. அபீதிஸ்தவ சஞ்சாதா அபீதி ரங்கபுரி கதி அப்படிங்கிறது அடுத்த விஷயம். மேலக்கோட்டையில சென்ன பிள்ளையில மங்களாசாசனம் பண்ணி சுவாமி தேசியம் கொஞ்ச காலம் சத்தியாகாரத்தில் இழந்துள்ளிருந்தார். அப்பப்போ ரங்கநாதனை சேவிக்கணும்னு ஒரு ஆசை வரும். ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், ஞான ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் இருக்கானோ, ரங்கநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா இப்போ திருமலையில் இருக்கார் அப்படின்னு ஒரு நியூஸ் மாத்திரம் வரும், தகவல் வரும். தேசியக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் ஆச்சரியமாக பூலோக வைகுண்டத்தில் இருந்தார். ஸ்ரீரங்கம் வேற வைகுண்டம் வேற கிடையாது. எத்தனை வருஷ காலம் ஸ்ரீரங்கத்திலேயே சுவாமி தேசியம் ஏழுந்தாராம். வாசஸ்தலி ரங்கபுரி ஸ்ரீ தேசியனுக்கு ஜென்மபூமி அப்படிங்கிறது காஞ்சிபுரம், விசார பூமி அப்படிங்கிறது திருவேங்கடம், வாசஸ்தலம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம். தமிழ் தேசியம் திருக்குவாரை சொல்ற காஞ்சிபுரி எச்சகி ஜென்மபூமி விகாரபூர் வெங்கடபூதரேந்திர வாசஸ்தலி ரங்கபுரி தமேத்யம் ஸ்ரீ வெங்கடேசம் குரு ஆசிரயா மகா. அவருக்கு வாசஸ்தலமா ரங்கம் மிக்க நித்தம் காவேரி ஸ்தானம் என்ன, திருமாவளி மங்களாசாசனம் என்ன, காலக்ஷேபங்கள் என்ன, கிரந்த நிர்மாணம் என்ன, இப்படி ஆச்சரியமா காலம் போயிட்டு இருக்கு. அவருக்கு வைஷ்ணவங்களோட கூட சேர்ந்து இருந்து பரம ஆனந்தத்துல மோக்ஷ ஆனந்தத்துல இருக்கும்போதுதான் இப்படி ஒரு படையெடுப்பு வந்தது. இல்லாத ஸ்ரீரங்கத்தில் அந்த நாள்லாம் நினைச்சு பார்க்கும்போது தேசியனுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை நம்ம ஸ்ரீரங்கம் போக மாட்டோமா அப்படின்னு தோணும். திருப்பி அந்த இடத்துல போய் இருந்தா பரவாயில்லையே தோணும். யதி பிரபர பாரதி ரசபரேதம் பிரபுல்ல பலிதம் சிரஹா பரமிக க்ஷமம் பிரார்த்தயே நிரஸ்தரிபுஷம் பவே கொதநரங்க முக்கியே விதோ பரஸ்பர ஹிதேஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தயா. அந்நிலைமையை பற்றி சொல்ல அழகான ஸ்லோகம். எதி பிரபர பாரதி ரசபரேன நீதம் வயா வயசாயிடுச்சு, வயசு மொத்தமும் போயிடுச்சு. அனுபவிச்சு அனுபவிச்சே வயசு போயிடுச்சு. என்ன அனுபவிச்சு அப்படின்னு கேட்டா ஸ்ரீ ராமானுஜருடைய திவ்ய சூக்திகளை அனுபவிச்சே என் வயசு போயிருக்குங்க. எதி பிரபர பாரதி ரசபரேன நீதம் வயா ராமானுஜர் ஸ்ரீ சூக்தியுடைய ரசம் இருக்கு ஆனந்தம், அதை அனுபவிச்சே வயசு போயிருக்கு. எல்லாருக்கும் அனுபவிச்சுதான் வயசு போறது, என்ன அனுபவிச்சுங்கிறது வித்தியாசம் இருக்கு. பிரபுல்ல பலித்தன சீரா தரையெல்லாம் நரைச்சு போச்சு. பரமிக க்ஷமம் பிரார்த்தையே, நான் பிரார்த்திக்க வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நிரஸ்த ரிபு சம்பவே கொத்தன ரங்க முக்கிய விபோ பெருமானி, சத்ருக்களுடைய உபதிரவங்கள்லாம் தீங்கி ரங்கநாதத்துல நீங்க திருப்பி வந்து இருக்கும்போது பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு பரஸ்பர ஹிதைஷிகளாக இருக்கக்கூடிய ஜனங்களோட கூட அரியணும் சேர்ந்திருக்கான், பாகவதர்களோட சேர்ந்திருக்கான். பரஸ்பர ஹிதத்தை தான் நினைப்பார் பாகவதர்கள், அவர்களோட நான் சேர்ந்திருக்கும்படி பண்ணணும். பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தையா அப்படின்னு பெருமாள் கிட்டே பிரார்த்திக்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு எப்போ போக போறோம், எப்போ ரங்கநாதனை சேவிக்க போறோமோ தெரியலையே, ரங்கநாதன் இங்கே இருக்கானே, அங்கே எப்போ வரப்போறானோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தவர் சுவாமி.
ஒரு நாள் கவலை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம நிம்மதியா இருந்த. ஏன்னா நாம கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? பெருமாள் தான் கவலைப்படணும். சரணாகிதி பண்ணவன் அவன் கவலைப்படக்கூடாது. அவன் சரணாகிதி பண்ணபடினால நான் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டா சரணாகிதி சரியில்லைன்னு அர்த்தம். ஆனா சரி வாஸ்தவம், இப்ப சுவாமி தேசியம் தேசியனுக்காக கவலைப்படல, பெருமாளுக்காக தான் கவலைப்படுற. தனக்காக தான் கவலைப்பட வேண்டாம். நூற்றுக்காக கவலைப்பட்டா என்ன தப்பு அப்படின்னா, அதுவும் கவலைப்பட்டு உட்காந்தா காரியம் ஆகாது. என்ன கவலைன்னா ரங்கநாதன் திருப்பி ஸ்ரீரங்கம் வரணுமே அப்படிங்கறதுதானே. அதுக்கு ரங்கநாதன்ட்டே பிரார்த்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாகாலத்துல இருந்துட்டு சுவாமி தேசிகன் ரங்கநாதன் விஷயமாக அபீதி சித்தமத்தை அருள் செய்தார். அபீதி இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. அபீதிருஷம் எதவீரிதானாம் பயம் யாயவிதாயினோ ஜகதியேசே ஸ்திதா தேதிரஞ்சிதம்பூதத்ராதிக்கம் ரமாசகமதீமகே கிமபி ரங்கதுரியம் மகா. பெருமான ஆசிரியத்தாளுக்கு அபீதி, பெருமான ஆசிரியத்தாளுக்கு பீதி, சம்சாரம் இதான்னு பார்த்துருக்கோம். ஜயாஜே விதாயினா, ஜெயம்னு அதையும் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பெருமாளுக்கு வசப்பட்டு இருக்கா. அதிரஞ்சித திவின சம்பு சக்கராதிகம், பரமசிவனை காட்டிலும் பரபிரம்ம பிரம்மதேவனான நான்குகளை காட்டிலும் பல விதத்தில் வசதியானவர். அந்த பெருமாளை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அபிதித்தவ ஸ்லோகத்துல பெருமாளை குறித்து பிரார்த்திக்கிறார். எப்படியாவது சீரகத்துக்கு திருப்பி வந்துவிடணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பயங்கஜய பத்ரதாமி ரங்கதாமி அமிதராபிலாசஸ்பிருஷாமி ஸ்ரீயம் பகுலய பிரபோ ஸ்ருதரிபக்ஷமுன்னூலய ஸ்வயம் சமுதிதம் வபுஹு தவ நிஜாமயந்தஸ்ததா வயம் த்ரிதச நிர்வுதிம் பூமி முகுந்த இந்தேமகி. பயம் சமய ரங்கதாமி, ஸ்ரீரங்கத்துல பயத்தை போக்கடிப்பா. ஸ்ரீயம் பகுலைய, ஸ்ரீரங்க ஸ்ரீ இன்னும் ஸ்ரீரங்க செல்வம் இருக்கே அது அதிகமாக்கிதோ. ஸ்ருத விபக்ஷம் உண்மூலைய, விபக்ஷிகள் அதாவது நம்ம சித்தாந்தம் இல்லாமல் வேற சித்தாந்தத்தில் இருக்கிறவா அவளுடைய மதத்தை எல்லாம் தூர தலையணும், கல்லணும், தூர தலையணும். இதெல்லாம் பிரார்த்திக்கிறார். இதே திரும்பி வரணும்னு பெருமாள் கிட்ட சரணாகிதியா பிரார்த்திக்கிறாராம். பிரார்த்திக்கும் போதே பெருமாள் வந்து அதை பட்டு சங்கல்பம் அடைந்துட்டார். பிராட்டி கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது போயாகணும், அந்த சந்தன் கிட்டே தான் வந்தோம், சந்தன் கிட்ட போயாகணும் அப்படிங்கிற. என்ன இது, நாம மறுபடியும் அந்த இடத்துல போகணும், ஸ்ரீரங்கத்துல போகணும் அப்படின்னு பெருமாளுக்கே தோணி போச்சான். இவர் தேசிகன் பண்ண ஒரு சரணாகிதியினுடைய பிரபாவத்தினாலே துவாரபாலகால் கிட்ட பிரார்த்திக்கிறார். இது சமர்ப்பிதோ எம் பரஹ, நான் பரத்தை ஒப்படைச்சுட்டேன், இனி நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பார்த்து நான் என்ன பண்ணணும் கேட்காதீங்க, நீதான் பார்த்து ஸ்ரீரங்கத்துக்கு வரணும். அதுக்காக சரணாகிதி பண்றது, சரணாகிதியே பண்ணிட்டான். ரங்கநாதனுக்கு வேற என்ன வேணும்? இது ஒரு சரணாகிதி பலனை கொடுக்குங்கிறத காண்பிக்கணும். அதனால தான் திரும்பி வரணும்னு பெருமாளையும் சங்கல்பிச்சிருந்தேன். அந்த சமயத்துல கோபனாரியர் இன்னொரு ராஜா இருந்த செஞ்சி தேசத்துல, அவருடைய சம்பந்தம் மெதுவாக கிடைத்த கோபனாரியர் வந்து அந்த ரங்கநாதனை திருமலையிலேருந்து ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணலாம், மறுபடியும் அந்த இடத்துல இடம் பண்ணலாம். இது பெரிய கைங்கரியம் பண்ண, ஏன்னா நடுவில் எத்தனையோ ராஜ்யம் எல்லாம் இருக்கு. அந்த ராஜ்யத்தை பர்மிஷன் எல்லாம் வாங்கி ரங்கநாதன் இதுவா ஸ்ரீரங்கத்தில் இடம் பண்ணுறது இடம் பண்ண, கோபனாரியர் அப்படி ஏழை பண்ணும்படியாக பெருமாள் நியமனம் ஆச்சு. அது மாத்திரம் இல்லை, அந்த ரங்கநாதனை கொஞ்ச காலம் தன் அரண்மனையில் வச்சுருந்து அவர் பூஜிச்சுட்டு இருந்தார். செஞ்சியில ரங்கநாதன் கோயில் அதனால தான் இன்னைக்கும் இருக்கு.
ரங்கநாதனை இவர் பூஜிச்சிருந்திருந்தார். இவர் திருப்பி ஸ்ரீரங்கத்தை ஏழப்பண்ணவும் பண்ணார். நடுவில் ராஜாக்களோட சமரசங்க எல்லாம் பண்ணிட்டார். பெருமான திருப்பி அந்த இடத்துல ஏழப்பண்ண இவர் ஏழப்பண்ணாது முக்கியம் இல்லையா? முதலே சொன்னாலும் பெருமாளே வந்தாருங்கிறது தான் முக்கியம் இல்லை. பெருமாளே தான் போறார், பெருமாளே தான் வர்றார். அதெல்லாம் விபீஷனுக்காக கிளம்பின பெருமாள் நடுவில் நின்றுட்டார். இப்போ திருப்பி வந்திருக்கார் சுவாமி தேசிகனுக்காக, அவர் பண்ண சரணாதிபதிக்காக. நீ திருப்பி வரணும்னு ஒரு சரணாதிபதி பண்ணார், அதுக்காக பெருமாள் தானே திருப்பி அந்த இடத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வர்றதுக்காக திருவிழம் பற்றி ஒரு நல்ல முகூர்த்தத்திலே மறுபடியும் அவங்க ஸ்ரீரங்கத்தில் வந்து சேவை சாதிச்சார். அப்படி பெருமாள் ஸ்ரீரங்கம் இருந்த இந்த வைபவத்தில் தேசியனுக்கு பெரிய பங்கு இருக்கு. முக்கியமாக அபிஜித்துவம் ஸ்தோத்திரத்தை பண்ணி மங்களா சாஸ்திரம் பண்ணி பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கவே பெருமாள் வந்தார். சிலாத்த சில சமயம் வரமாட்டார் பெருமாள், சிலா பொறுத்தர பாட்டி இதுக்கு அதிக தேவையில்லை அப்படின்னு சொன்னது. ஆனால் அப்படி இல்லாமல் பெருமாள் நேர ஸ்ரீரங்கத்துக்கு திருப்பி எழுந்தது தேசியனுடைய குரு சரணாதிபதியினுடைய ஒரு மகிமையினால். அதுதான் சொல்ற அபிதிஷ்டவ சஞ்சாத அபீதி ரங்கபுரி கதிகி. அபிதிஷ்டவத்தினாலே ஸ்ரீரங்கத்தில் அபீதி பயம் இல்லாததை உண்டாக்கி அங்கே எழுந்தவர் அப்படின்னு அர்த்தம். அபீதி பயம் இல்லாத ரங்கபுரி கதிகி, ஸ்ரீரங்கத்துக்கு கதி போகக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் ரங்க பிராபித ரங்கேஷ கோபன ஆரியஸ்துதி பிரியா. ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ள பண்ணின கோபனாரியரை பிரியத்துடன் புகழ்ந்தவர் அர்த்தம். ரங்கநாதனத்திற்கு ஏழப்பண்ணது அந்த கோபனாரியங்கிற ராஜா. அவருக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணார் சுவாமி தேசிகன் ஆனியா என்று ஆரம்பிக்கும். கோபனாரிய விஷயமாக ஒரு ஸ்லோகம், இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா மனுஷனை பற்றி பாட மாட்டார் சுவாமி தேசி. வாய்க்கொண்டு வானிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிறான் எனக்கே உடன் அப்படிங்கிற எனக்கு மனுஷனை பாடணும் அப்படிங்கிற. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பாடியிருக்கார். ராஜாவெல்லாம் எந்த ராஜாவையும் பாடினா சரித்திரம் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனை பாடியிருக்கார், சென்னை கோபனாரியில் பாடியிருக்கார். ஆஹா அபிதிஷ்டவ ரங்கேஷ அந்த ரங்கநாதனுக்கான அபித சோத்திரம் தீட்டியிருந்தார். அபிதி ரங்கபுரி கதிகி, அதுக்கப்புறம் தான் இவரால் போக முடியுது அப்படின்னாச்சு. அபிதிஷ்டவ சஞ்சாத அபிதி ரங்கபுரி கதிகி ரங்க பிராபித ரங்கேஷ கோபனாரிய சுத பிரியா. ஸ்ரீ ரங்கநாதனை ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ள செய்த கோபனாரியை ஸ்துதி செய்வதில் பிரியமானவர். கோபனாரியில ஸ்துதி பண்ற எல்லாம் பெருமாளை காமிச்சு கொடுத்துருக்க. முதலே சொன்ன மாதிரி வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண சுவாமி தேசிகன் இந்த கோபனாரிய ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னு அர்த்தம். ரங்க பிராபித ரங்கேஷ கோபனாரிய ஸ்துதி பிரியா கோபனாரிய ஸ்தோத்திரம் பண்ணி இவர் தேசிய நலனை செய்த ஸ்லோகம் ஒன்றும் மீண்டும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. முதல்ல ஆணியான்னு ஆரம்பிக்கும், திருப்பி இங்க ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்து சாவித்ரி செவன் தொண்டைமான் ராஜா அப்படின்னு முடியும். அந்த ஸ்லோகம் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அது ஃபோர்த்தோ எடுத்து போட்டிருக்கா. ஏன்னா ஸ்லோகம் இருக்குன்னா அது ஒரு சின்ன சட்டையை வந்து இருக்கு, ஸ்லோகம் கிடையாது அப்படின்னு சில சொல்ல ஸ்லோகம் இருக்கு அப்படிங்கிறத இப்போ இப்போ பப்ளிஷ் கூட பண்ணியிருக்கா ஆனியா அப்படின்னு ஆரம்பிச்சு. பாகவதன் கோபனாரிய ரங்கநாதன் திருப்பி கொண்டு வந்தான்னா அவன் கட்டாயம் பாகவதனாக தான் இருக்கான். அதனால தான் அவனை வச்சு ஸ்தோத்திரம் உண்ட. சகசத்திரே சாரோ ஜீவித சேத்தன சஞ்சய. அடுத்த திருநாமம் சகசத்திரே சாரத்திலிருந்து ஆரம்பம்.
நீ எல்லா திருநாமங்களும் ரகசிய கதை சாரத்திலிருந்தான் வரப்போகுது. ரகசிய திரைசாரம் என்னும் கிரந்தத்தால் சேத்தன சஞ்சயா சேத்தன சமூகத்தை உயிர்க்க செய்தவர் என்ன, ஜீவர்கள் எல்லாம் உயிர் வச்சவர். ஏன்னா ரகசிய திரைசாரம் இல்லை அப்படின்னா எல்லாம் சம்சேத்தம் இருக்கு அப்படின்னால அறகுறையா புரிஞ்சுருக்கோம். ரகசிய திரைசார உஜீவித சேத்தன சஞ்சயா ரகசியத்ரயசார உஜீவித சேத்தன சஞ்சயான்னு சொல்லும்போது பெரிய விஷயம் இருக்கு, அதுக்கு ஒரு ஆரம்பம் வச்சிருக்க. ரகசியத்ரயசாரத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் இன்னும் விஸ்தாரமா சொல்ல போறேன். ரகசியத்ரயம் அப்படிங்கிறது திருமந்திரம், சரணாகிதி மந்திரம், சர்மஸ்லோக மந்திரம், மூன்று மந்திரங்களை உள்ளடக்கின. மூன்று மந்திரத்தினுடைய சாரத்தை சொல்ல போறேன், அதனுடைய அர்த்தத்தை சொல்ல போறேன். அது சொல்றதுக்கு முன்னாடி அந்த சேத்தனர்கள் அந்த சரணாகதிக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது, சரணாகதி பண்ணப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இது சரணாகதி பற்றி பல விஷயங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே புஸ்தகத்தில் தொகுத்து அவங்க தேசியம் சாதிச்சிருக்க. அதனால் ஒரு உத்கிருஷ்டமான ஒரு கிரந்தமாக அந்த கிரந்தம் இருக்கு. அதனால தான் உஜீவித சேத்தன சந்தேகா இது இருக்கு. இது இருக்கவே தான் ஜீவர்களுக்கு மோட்சம் வந்து இப்போ கிடைக்கிறது. ஏன்னா சரணாகதி பண்ணாதான் மோட்சம். சரணாகதி பண்ணணுங்கிறத ஆணித்தரம் அடித்து சொல்லக்கூடிய கிரந்தம் இந்த ரகசிய திரைசாரம் அப்படிங்கிறது. இந்த கிரந்தம் இல்லாட்டா நமக்கு சரணாகதியும் கிடைச்சிருக்காது, ஒன்றும் கிடைச்சிருக்காது. அதனால எல்லாரும் நீங்கள் சொல்றோம் இருக்கிறதுக்கு காரணமே சாமி தேசியமான இந்த காரியம் தான். அதனால்தான் வா தஞ்ச பரகதியை தந்திரனுபோன்னு வாழ்வு அப்படின்னு வரும் வாயு திருநாமத்தில். சரணாகதியை கொடுத்தவன் ஏன்னா அதுக்கு ஆபத்து வரும்போது அதை மீறி அதை கொடுத்தவன் சின்ன நமக்கு. தத்துவம் இதம் புருஷார்த்தம் அதே சத்தத்தையே ரகசியத்திர சாரம் சுருக்கமாக சொல்றது. பகவத்கீதையினுடைய சாரமாக இருக்கக்கூடியது, வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது, இன்னும் பல ரீதியில் இருக்கக்கூடியது. அதனால அந்த விஷயங்கள்லாம் நமக்கு அத்தியந்தம் உபயோகமாக தேவையாக இருக்கிற அப்படின்னு அந்த கிரந்தத்தின் சொல்ல போறார். அதுக்கான ஒரு என்பிடியா இது வந்துருக்கு. சாரத்தில் நாலு பாகம் இருக்கு. அர்த்தானுசாசன பாகம், ஸ்திரீகரண பாகம், பதவாக்கிய யோஜனா பாகம், சம்பிரதாய பிரக்ரியா பாகம் அப்படின்னு. முதல்ல அர்த்தானுசாசன பாகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தங்கள் என்னன்னு சொல்ற பின்னாடி ஸ்திரீகரண பாகம் அப்படிங்கிறதுல அந்த அந்த தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தங்கள்லாம் ஸ்திரமாக சொல்ல வைக்கிறேன். அப்புறம் பதவாக்கிய யோஜனா அப்படின்னு திருமந்திரம் ஜெயின் சர்மஸ்வரத்தில் எப்படி பதங்களை பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ற. சம்பிரதாய பிரக்ரியா பாகம் அப்படின்னு இருக்கு. இப்படி வேதாந்த சாஸ்திரத்தில் நாலு அத்தியாயம் இருக்க மாதிரி இதையும் நாளாக பிரித்து இந்த ரகசியத்தை சார்த்த சுவாமி தேசியம் சாதிச்சார். இதனுடைய விஷயங்கள் மீது தொடர்ந்து வரப்போகுது. இப்போ இன்னைக்கு நாம பார்த்தது அபீதிஸ்தமம் அப்படின்னு உத்தமமான கிரந்தம் பண்ணார். அதன் மூலம் ரங்கநாதன் திருப்பி என்ன பண்ணார் அப்படின்னும், ரங்கநாதன் சீனத்தில் ஏறி பெருமாளை மங்களாசாசனம் செய்திருந்தார் அப்படிங்கிறதும், இனி அடுத்து ரகசிய திரைசார் விஷயங்கள் நம்ம எழுதணும், நாம பார்க்கணும். சேத்தன சஞ்சயா அப்படிங்கிற சேத்தனர்களை மொத்த மொத்தமா அது வந்து காப்பாற்றி கொடுக்குறது அந்த ரகசிய திரைசாரங்கள். அதனால் விஸ்தாரமாக நம்ம இதை பின்னாடி பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.